இருசக்கர வாகனங்கள் எரிந்து கொண்டிருந்த சரக்கு லாரியில் திடீரென தீ. சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு லாரியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சென்னை ஆவடியில் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு லாரி திடீரென தீப்பிடித்ததால் அதன் உள்ளே இருக்கும் இருசக்கர வாகனங்கள் எரிந்து வெடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்டு பெறலாம். சீனிவாசன், வணக்கம். இந்த தீ விபத்துக்கு என்ன காரணம், அந்த வண்டியின் ஓட்டுநர் தகவல் தெரிவித்திருக்கிறாரா, கூடுதல் விவரங்கள் என்ன? அருண், சென்னை ஆவடி கவரப்பாளையம் ரிலையன்ஸ் பெட்ரோபங்கள் அருகில் வெளி மாவட்டத்தில் வரக்கூடிய லாரி நிறுத்துவது வழக்கம். அதே போன்று லாரிகள் அதிகமாக இன்று அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பூனரவில் இருந்து பஜாஜ் தொழிற்சாலை தயாரிக்கப்பட்ட இருசக்கர வாகனங்கள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டன. அந்த அதில் வரக்கூடிய ஒரு லாரியானது ஆவடியில் இன்று வழக்கம் போல் வந்து அந்த லாரியில் நிறுத்தக்கூடிய இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அந்த லாரியிலிருந்து திடீரென கரும்பு வெளிவருவதை கண்ட ஓட்டு அதிர்ச்சி அடைந்து லாரியிலிருந்து வெளியேறியுள்ளார். அப்பொழுது அந்த சாலை சென்று கொண்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் லாரி இருந்து வரக்கூடிய புகையை பார்த்து தீயணைத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைத்துறை சமூக வைத்திற்கு வந்து லாரியில் வரக்கூடிய கரும் புகைகளை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இதில் அந்த லாரியில் குறைந்தபட்ச சுமார் 50 மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் எரிந்து வெடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட போலீசார் முதல்கட்ட விசாரணையில் மின்சார உயர் அறந்து நிறுந்ததால் தீ விபத்து ஏற்பட்டதா என பல்வேறு கோணங்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அருண் சீனிவாசன் கூடுதல் கள நிலவரங்களை வழங்கியமைக்காக நன்றி.